ஹாய், ஹலோ, வெல்கம் டு இஷான் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பு வடை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ரெசிபினே இதை சொல்லலாம். நல்ல மொறுமொறுன்னு பருப்பு வடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பருப்பு வடை செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ வடைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் வடை ரொம்பவே சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் வரும். வடை மாவு அரைக்க நான் மிக்சி ஜாரில் 2 மணி நேரம் ஊற வச்ச வடைப்பருப்பை சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு தேவையான 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 7-8 பல் பூண்டு. நான் ரொம்ப பொடி சைஸ் பூண்டு அப்படிங்கிறதுனால 7-8 சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சியை நான் வெட்டி சேர்த்துருக்கேன். 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடை ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் வரும். அரைச்ச மாவில் நான் பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த வடைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் 1 கப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நான் இங்கே மீடியம் சைஸ் உருண்டைகளாக பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ வடைப்பருப்புக்கு எனக்கு 20-22 வடை வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வடைப்பருப்பை ஊற வச்சு செஞ்சுக்கோங்க. வடையை பொறிச்செடுக்க ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி நான் உருண்டையை தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையை உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம வடைப்பருப்பை செஞ்சுக்கலாம். வடையை நல்லா இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ரொம்பவே ஒட்டி வந்துடும். அதே மாதிரி நம்ம வடையை சேர்த்துன உடனேயே திருப்பி போட வேண்டாம், வடையெல்லாமே உடஞ்சி போயிடும். வடை சேர்த்து 1-2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. வடையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொன் நிறத்தில் பொறிச்செடுக்க போகிறோம். இப்போ வடை நல்லா பொன்னிறத்தில் பொரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட வடைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய மொறுமொறுப்பான பருப்பு வடை ரெடி. பருப்பு மட்டும் ஊறி இருந்தால் போதும், நம்ம 10 நிமிஷத்தில் இந்த வடையை செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பருப்பு வடையை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.